வணக்கம் நண்பர்களே, சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவுல நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த பதிவை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முப்படைகளுடைய தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு விமானி வந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்காரு. அவருக்கு 80% வந்து தீக்காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை வந்து அவருக்கு வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பிபின் ராவத் அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலம் இருக்கு பாத்தீங்களா, அது நாளைக்கு நடைபெறும் ஆய்வுக்கு பிறகு சில விஷயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து அந்த ஹெலிகாப்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்து ஆறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் வந்து மேகத்துல போய் மறையிற மாதிரி அந்த வீடியோல வந்து சில விஷயங்கள் வந்து தெரியுது. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில மிக முக்கியமான ஒரு அவசர ஆலோசனை வந்து நடந்துச்சு. நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா முப்படைகளுடைய தலைமை தளபதி வந்து இறந்து போயிட்டார் பாத்தீங்களா, அடுத்து அந்த பிளேஸ் வந்து யாருக்கு அப்படிங்கிற கண்டிப்பாக ஆலோசனை வந்து நடைபெறும். அந்த ஆலோசனை தான் நேற்று வந்து நடந்துச்சு. இந்த ஆலோசனையில பிரதமர் மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் எல்லாருமே வந்து நோட் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு மனசே வந்து உடஞ்சு போயிட்டாரு அப்படிங்கறத ராஜ்நாத் சிங் அவர்கள், அஜித் தோவல் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு சோகத்துல வந்து இருந்தாங்க அப்படிங்கறத அந்த வீடியோ பார்க்கும் போது நம்மளால வந்து உணர முடிஞ்சிச்சு. இதை வச்சே நம்மளுடைய பிபின் ராவத் அவர்கள் நம்ம தேசத்துடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கறத ஓரளவு நம்மளால வந்து கணிக்க முடியும். இப்ப அடுத்த கேள்வி என்ன, அடுத்த முப்படைகளுடைய தலைமை தளபதி யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, சில பேர் வந்து ஆர்வ கோளாறுல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து பிபின் ராவத் அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆன பிறகு அவருக்காகவே இந்த முப்படைகளுடைய தலைமை தளபதி அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி, நரேந்திர மோடி அவர்கள் கிரியேட் பண்ணி அவர் அந்த போஸ்டிங்ல வந்து உட்கார வச்சாரு, இதெல்லாம் தேவையில்லாத போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவு ஜீவிகள் வந்து இப்ப வந்து கருத்துக்கள் விமர்சனங்களை வந்து முன் வச்சுக்கி இருக்காங்க. இது சமீபத்துல உடனே எடுத்த முடிவு கிடையாது. 1999 கார்கில் வார் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த கார்கில் போர் முடிந்த பிறகு ஒரு கமிட்டியை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அந்த கமிட்டி வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்தி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முப்படைகளை ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு பவர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சஜஷன் பேர்ல தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு. முப்படைகளுக்கு தலைமை தளபதி அப்படிங்கிறவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்து அந்த பதவியில மிகவும் திறமை வாய்ந்த, மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிபின் ராவத் அவர்கள் அந்த போஸ்டிங்ல உட்கார வைக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். சோ இது தெரியாம இப்ப சில பேர் வந்து இப்ப விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த போஸ்டிங்ல வந்து இப்ப யார வந்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து இருந்திருக்கு. அப்ப எல்லாருமே வந்து அந்த ஆலோசனையை வந்து நடத்திருக்காங்க. ஸோ மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய MM நரவானே இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நரவானே அவர்களை முப்படைகளுடைய தலைமை தளபதியாக நம்ம வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒருமித்த முடிவு வந்து இதாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் உறுதியான தகவல் வந்து வெளிவரல. ஆனால் நரவானே அவர்களுடைய பேர் தான் பரிசீலனையில் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து யாரை வந்து சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, நரவானே அவர்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து வெளிவந்திருக்கு. சோ நரவானே அவர்களுக்கு 61 வயசு ஆகுது. சோ கண்டிப்பாக மிக திறமையான ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, சோ நரவானே அவர்களை முப்படைகளுடைய தலைமை தளபதியாக போட போறாங்களா இல்லையா அப்படிங்கிற அதற்கான விடை இன்னும் கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து சோசியல் மீடியால பிபின் ராவத் அவர்கள் இறந்து போனதுக்கு வந்து அந்த சிரிக்கிற ஸ்மைலி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிரிக்கிற ஸ்மைலியை வந்து போட்டுக்கிருக்காங்க சில பேர். இன்னும் சில
பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது மோடி அவர்களுடைய ஆதரவாளர் பிபின் ராவத் அவர்கள் இறந்து போனது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இறைவி படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவு கேவலமான பிறவிகளை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா, மோடி அவர்கள் பாஜக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்புல வந்து இந்தியா, அதன் பிறகு ராணுவம், இதையே இவங்க கூட வந்து லிங்க் பண்ணியே வந்து பார்த்துக்கிருக்காங்க. இப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்காரு, அடுத்த 5 வருடத்துக்கு பிறகு அவர் பிரதமராக இருப்பாரு இல்ல இருக்க மாட்டாரு, அதன் பிறகு புதுசா யாரு வேணா வரலாம். அப்ப இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது, பிரைம் மினிஸ்டர் பதவி, இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. ஆனா இந்தியா ராணுவம் அப்படிங்கிறது தற்காலிகமானது கிடையாது, அது நிரந்தரமானது. அது எந்த ஒரு கட்சிக்கும் வந்து சம்பந்தப்பட்டது கிடையாது, அது எந்த ஒரு ஜாதிக்கும் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கிறது இது போன்ற அறிவு ஜீவிகளுக்கு புரிய மாட்டேது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம சில பேர் வந்து சமூக வலைதளத்துல அதுக்கு வந்து ஸ்மைலி வந்து போட்டு வைக்கிறாங்க. பிபின் ராவத் அவர்கள் நம்ம 12 ராணுவ அதிகாரிகள் வந்து இறந்து போனதுக்கு ஸ்மைலியை வந்து போட்டுக்கிருக்காங்க, அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. மத்திய அரசாங்கம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள், தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபின் ராவத் அவர்களுடைய ஹெலிகாப்டர் வந்து எப்படி விபத்து ஆனிச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத விட மிக முக்கியமானது இப்ப நான் சொல்ல போறது. இந்த ஸ்மைலி வந்து போடுறாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்மைலி போடுறவங்களுடைய மனசு வந்து இந்தியாவுக்கு எதிராக அவங்களுடைய மனம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை வந்து, ஒரு ஆபரேஷனை வந்து தொடங்கணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சோ இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜெய் ஜவான், நன்றி, ஜெய் ஹிந்த்.